மொத்தமாக தயார் பண்ணுறாங்க. டிச்சிங் நாங்களே எங்கள் வீட்டில் தயார் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெட்டு நானே போடுவேன். அது இல்லாமல் இன்னொருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விவசாயிகிட்டேருந்து நேரடியாகவே காயை வாங்கிட்டு வந்து கொள்முதல் பண்ணுறோம். ஓகே, அப்படிங்கிறதுனால வந்து நம்ம கம்மியான ப்ரைஸ் கொடுக்க முடியுது. பார்த்தீங்க இதோட நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இலவம் மஞ்சு பெட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரிஜினல் ஆர்கானிக்காக தாங்கண்ணா. இதில் கெமிக்கல் இல்லைங்கண்ணா, 100% கெமிக்கல் 100% கிடையாதுங்க. இது வந்து ஃபேக் பெயின் 100% வராதுங்க. ஹீட்டும் அப்சர்வ் பண்ணாதீங்கண்ணா. இலவம் மஞ்சு பொறுத்தளவுக்கு ஹீட்டு அப்சர்வ் பண்ணாதீங்க. மேல் போகிற கிளாத்துங்க இதோட பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளோட 35 கலர் பக்கமாக இருக்குங்கண்ணா. துணியோட கலர் பார்த்தீங்கன்னா, இது இந்த துணியில் தான் பெட்டு போட்டு கஸ்டமர் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேங்கண்ணா. இந்த துணியோட எம்எம் பார்த்தீங்கன்னா 350 cm திக்னஸ் வருங்கண்ணா இந்த துணியோட கிளாத்துங்க. நல்லா நம்ம ஒரு 3 கார் ஹாஸ்டல் பெட் ரோலிங் பெட் எடுத்திங்கன்னா வெறும் 2700 ரூபாங்கண்ணா. ஒரு பெட்டு ஒரு தலகாணி 5 கிலோ வெயிட் வருங்க. பட் டெலிவரி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் 4 to 5 நாள் டெலிவரி பண்ணி கொடுத்துறேங்கண்ணா. 4 நாள் 5 நாள் உள்ள வீட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் பெட்டுங்க. சரிங்கண்ணா. ஒரு அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலவம் மஞ்சு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். ஃபேக்ட்ரியில் வந்து இவங்க தயார் பண்ணி ஒரு சின்ன கடையாக தான் போட்டிருக்காங்க. ஈரோடு பவானியில் ஒரு 10x10 இடம் தான் இருக்கும். நாங்கள் பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டோம். ஒரு சின்ன கடையில் எப்படி ஒரு இவ்வளோ வாடிக்கையாளர் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பை நம்பி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ரீச் கிடைச்சாலும் அவரோட குவாலிட்டி தான் இன்றைக்கி வந்து அவரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இவர் எந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்குறாரு ப்ளஸ் வந்து ஆஃபர் போட்டால் தான்ப்பா நிறைய பேர் ரீச் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னார். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னு பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரியாகவும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக என்ன அதுவும் நமக்கு வந்து காட்ட போகிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட இருந்து அந்த இலவம் மஞ்சோட காயை வந்து வாங்கி இவர் சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. அங்கேருந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரித்து எடுத்து இவராக ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறதுனால தான் இந்த தரத்துக்கு வந்து கிடைக்குதுன்னு சொன்னார். வாங்க பார்க்கலாம். வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்க? ஏன் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இலவம் மஞ்சு பெட்டு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்கண்ணா. கஸ்டமர் சேல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமும் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்கண்ணா. நம்ம கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டம் பவானிலேருந்து சரியாக 10th kilometer குப்பிச்சு போன இடத்துல நம்ம கடை இருக்குங்கண்ணா. ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினல் இலவம் மஞ்சள் மட்டும்தான் நம்ம தயார் பண்ணி பெட்டு தயார் பண்ணி கஸ்டமர் சேல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அப்புறம் இப்போ நீங்கள் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாடிக்கையாளர் பிடிச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா யூடியூப் சேனல்? நான் சப்போர்ட் ரொம்ப இருக்குண்ணா. அது என்ன காரணம் சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா, நம்ம தயார் பண்ணுற குவாலிட்டி தாங்கண்ணா. குவாலிட்டி தரமான குவாலிட்டி தான் தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம். அடுத்தங்களாட்ட வந்து அதை பண்ணுறேன் இதை கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறலாம் கிடையாதுங்க. நம்ம குவாலிட்டி தரமாக இருக்கும். என்ன காரணம் கேட்டால், நாங்களே சொந்தமாக தயார் பண்ணுறாங்கண்ணா. டிச்சிங் நாங்களே எங்கள் வீட்டில் தயார் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெட்டு நானே போடுவேன். அது இல்லாமல் இன்னொருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விவசாயிகிட்டேருந்து நேரடியாகவே காயை வாங்கிட்டு வந்து கொள்முதல் பண்ணுறோம். ஓகே. அப்படிங்கிறதுனால வந்து நம்ம கம்மியான ப்ரைஸ் கொடுக்க முடியுது. பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு 5 அடி பெட்டு எடுத்திங்கன்னா ஒரு 10500 நம்ம கொடுக்குறோம். அப்படின்னு பார்த்தா அந்த குவாலிட்டி தான் மெயினுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பெட்டோட வெயிட் வந்து 24 வெயிட் வருங்கண்ணா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6 காரைகள் பார்த்தீங்கன்னா 32 to 33 வெயிட் வருங்கண்ணா. அது உங்களுக்கு வெயிட்டும் போட்டு காட்டிட்டேன், பெட்டோட வெயிட்டும் போட்டு காட்டிட்டேன். அண்டு நம்ம குவாலிட்டி அதே மாதிரி நம்ம சொன்னது கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி நமக்கு துணி கொடுக்கணும். அதே மாதிரி தான் பல்காக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்குவோம். அதையும் பெட்டு கஸ்டமருக்கு நான் நேரடியாக சேல் பண்ணுறோம். கஸ்டமருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு கலர்லாம். அவங்க எந்த கலர் சொல்கிறாங்களோ 3 மாதத்துக்குள்ளே அந்த கலர் இருந்துச்சா கண்டிப்பாக அதே கலர் போட்டு கொடுப்பேன். நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு துணி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவன் என்ன அந்த கலர் சொன்னால் இந்த கலர் மாற்றி போட்டிங்களா? நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே முன்னாடி ஆர்டர் சொன்னீங்கன்னா நீ கேட்குற கலரில் போட்டு கொடுப்பேன். மக்கி நீ 1 வருஷம் கழிச்சு எனக்கு அதே கலர் வேணும்னா கண்டிப்பாக அது கிடைக்காதுங்க. அதனால் வந்து என்னென்னா, நம்மளுக்கு குவாலிட்டி தரம் தான் மெயினுங்கண்ணா. எந்த பெட்டு ஒரு ஹாஸ்டல் பெட்டு எடுத்தாலுமே 5 கிலோ வெயிட் வரும். 2700 ஹாஸ்டல் பெட் டெலிவரி பண்ணுறாங்கன்னா அதுவும் ஹெவியான கிளாத் தான் போட்டு பண்ணுவேன். சாதா கிளாத்தில் பண்ண மாட்டாங்கண்ணா. அதேமாதிரி அது குவாலிட்டி தான் மெயினுங்க நம்மளுக்கு. ஓகேண்ணா. இப்போ இலவம் பஞ்சுன்றது ஒரு விவசாய பயிர் பண்ணி அந்த மரத்துலேருந்து வருது. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குண்ணா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஆர்கானிக்னு. இந்த இலவம் மஞ்சு காய்ப்பு வந்து விவசாயி நிறைய பக்கம் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குண்ணா மரம். இது மரமாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை செடி வச்சு மரத்தை பெருசு பண்ணுறது அதோடய வேலைங்கண்ணா. வேறு எந்தமே இது கெமிக்கலோ உரமோ எதுவுமே தேவையில்லை. இது ஒரு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷம் to 10 வருஷத்துக்குள்ள காய்க்கு வந்துடும். காய்க்கு வந்துடும். இந்த காய்னா விவசாயிகிட்ட நம்ம நேரடியாக அடித்து நம்ம அமைத்து அடிக்கணுங்கண்ணா. பச்சையாக இருக்கும். அந்த பச்சை அப்படியே மரத்தில் ஒரு மாதத்துக்கு போகும் காஞ்சிடும். காஞ்சிருங்க. காஞ்சோடனே நம்ம ஆள் வச்சு மேலே மரத்தில் ஏறிங்க, அதை உளிக்கிங்க, சாக்கு எடுத்து போட்டுருவோம். இதை வந்து பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆளு இருந்து வச்சு மேனேஜ் பிரிக்கணும். தனியாக பிரிக்கணுங்கண்ணா. அதை பிரித்து அதை எடுத்து மிஷினில் கொண்டு கொடுக்கணும். மிஷினில் கொடுத்த விதை தனியாக தண்டு தனியாக கீழே வச்சுருந்தா 100% ஒரிஜினல் பஞ்சு மட்டும் தனியாக ஒரு ரூம் ஸ்டோர் ஆயிருங்க. அந்த ஸ்டோர் ஆன பஞ்சு மட்டும் தான் எடுத்து பெட்டு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்கண்ணா. இதோட நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இலவம் மஞ்சு பெட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஆர்கானிக்காக தாங்கண்ணா. இதில் கெமிக்கல் இல்லைங்கண்ணா. 100% கெமிக்கல் 100% கிடையாதுங்க. இது வந்து ஃபேக் பெயின் 100% வராதுங்க. ஹீட்டும் அப்சர்வ் பண்ணாதீங்கண்ணா. இலவம் மஞ்சு பொறுத்தளவுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணாதீங்க. ஃபேக் பெயின் வராது. இந்த பெட்டில் நீங்கள் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா முதுகு தண்டோட ஃபேக் பெயின் வந்து முதுகு தண்டோட ஒரே சீர்கோட்டில் தான் இருக்குண்ணா. நீங்கள் படுக்கும்போது இந்த பெட்டில் வந்து படுக்கும்போது இந்த நீங்கள் இப்படி படுத்திங்கன்னா இந்த முதுகு இந்த கை இப்படி இருந்துச்சுன்னா இது இதே முதுகு தண்டோடனா நேராக தான் இருக்கும். ஓகே. முதுகு தண்டோட நேராக இருக்கும். அதனால் ஃபேக் பெயின் வராதுங்கண்ணா. அதே மாதிரி துணியோட கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கெமிக்கலே கிடையாதுங்க.
இது வந்து கடுக்காய் சாயத்து மூலியமாக தான் துணி தயார் பண்ணுறாங்க. இதோட துணியோட எம்எம் பார்த்தீங்கன்னா மதிய சொல்லியிருப்பேன், 380 to 390 சிஎம் திக்னஸ் வருங்கண்ணா. இதில் தண்ணி இந்த பெட்லேயே தண்ணி ஊற்றினாலுமே உடனே இறங்காது. இது முழுக்க முழுக்க இலவ மஞ்சு ஆகுது. ஒரிஜினல் இலவ மஞ்சுங்கன்னா பேக் பெயின் வராது, ஹீட்டு 100% அப்சர்வ் பண்ணுறதுங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிமதியாக தூக்கத்துக்கு இலவ மஞ்சு பெட்டு தாங்கண்ணா. ஒரு அலைச்சலுக்கு எங்கேயே போயிட்டு வருவோம், நம்ம தூக்கமே வந்து நம்ம வந்து நிம்மதியான தூக்கம் தான் வேணுங்க. அதுக்கு வந்து இலவ மஞ்சு பெட்டு ரொம்ப ஃபேமஸுங்கண்ணா. டாக்டரே இது வந்து பதிஞ்சு பண்ணுறாங்க. டாக்டர் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே இலவ மஞ்சு பெட்டு படிக்க சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி இலவ மஞ்சு டாக்டர் நம்ம ஒரு டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் டாக்டர் நான் போட்டு கொடுத்துருக்குறோம். பிரச்சனைனா இந்த ஈரோட்டில் ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டல் நம்ம பெட்டை நம்ம டாக்டர் போட்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் இப்போ இந்த பிஜிஆர் மருத்துவமனை டாக்டருக்கு ஜோதிமணி டாக்டர் நம்ம பெட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு 5-6 பெட்டு நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம் டாக்டருக்கு கொடுத்துருக்குறோங்கண்ணா. நம்ம இங்கே கொரியர் போட்டு நம்ம அட்ரஸ் சொன்னாங்க, நான் 100% ஒரிஜினல் இலவ மஞ்சு நம்ம கொரியர் போட்டு பண்ணி கொடுத்துறோம். அதேமாதிரி நேற்று கூட ராமேஸ்வரத்தில் போய் மெத்த போட்டு கொடுத்துருவோம். அந்த 5 பெட்டு ஒரே வீட்டில் போய் நேரடியாக அவங்கெல்லாம் செலவெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. வீட்டிலேயே கூட போட்டுக்கிறோம். அது மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. என்னன்னா நீங்கள் அதை சொல்கிறீங்க, நம்ம நிறைய பக்கம் வாங்கி வாங்கி ஏமாந்துட்டோம். ஒரு பக்கம் பாஞ்சு வச்சு ஒரு பக்கம் தேங்காய் வச்சுட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் நம்ப முடியல, நீங்கள் நேர்லேயே வந்து எனக்கு போட்டு கொடுங்க நம்பர் சொன்னால். அதனால் அதுக்கு போய் அப்படி சொன்னாங்க, கஸ்டமர் சொன்னாங்காட்டி நேரடியாக போய் நம்ம ராமேஸ்வரத்துலேயே போய் நேரடியாக நின்று ஒரு 4 பெட்டு போட்டு கொடுத்துட்டு வந்தோம். அப்போ தான் சொன்னாங்க இலவ மஞ்சு நல்ல இது மாதிரி போட்டால் நல்லா இருக்குண்ணா பார்க்குறதுக்கு. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை செஞ்சாங்கண்ணா. 2 பேர் போனோம், போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கு நைட்டு வாங்கிட்டு. அது மாதிரி நம்ம குவாலிட்டி தரந்தாங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸில் வாங்குறாங்க, ஆனால் அந்த அளவு இருக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஒரு சிலவங்க மற்ற சேனலில் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் தான் எப்படி இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இங்கே இருக்கிறோம், நீ சென்னையில் இருக்கிறாங்க, கஸ்டமர் வந்து 4-6 அளவு நம்ம சொல்கிறாங்க. நம்ம அந்த சைஸ் தான் போட முடியுங்களா? இப்போ வந்து அதே மாதிரி 5-6 கேள் கட்டினா அவங்க கட்டிலோட அவங்க நம்ம கேட்குறோம், கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அளவு தான் போட்டு கொடுப்போம். அப்படின்னு பார்த்தா நம்ம கட்டிலுக்கு உள்ளதை ஒரிஞ்சிருக்கும். இப்போ 4 அடினா 48 இன்ச்சு வருங்க, நம்ம 47 தான், 1-2 இன்ச்சு கம்மியாக தான் போடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை தெரிவிக்காதுங்கண்ணா. நம்ம கட்டில் கூட்டு கச்சதமாக போட்டிங்கன்னு வச்சுக்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷங்களுக்கு கீழே தொங்கிட்டு போயிடும். அது ஒன்று பண்ணி தரங்கண்ணா. இல்லை எனக்கு வந்து டபுள் லேயரில் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு மெத்தில் இன்னும் டபுள் லேயர் வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் பண்ணி கொடுக்கணும். டபுள் லேயர் வச்சு பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. நம்ம பிக்சர் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 to 14000 நம்மளோட பெட் இருக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா பெட்டோட கிளாத்துங்கண்ணா, மேல் போடுற கிளாத்துங்க. இதோட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட 35 கலர் பக்கமாக இருக்குங்கண்ணா. துணியோட கலர் பார்த்தீங்கன்னா இது இந்த துணியில் தான் பெட்டு போட்டு கஸ்டமர் சேல் பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. இந்த துணியோட எம்எம் பார்த்தீங்கன்னா 350 cm திக்னஸ் வருங்கண்ணா. இந்த துணியோட கிளாத்துங்க நல்லா ஹெவியாக, நம்ம இருக்கிற ஃபுல்லாக 35 கலரும் ஹெவியான கிளாத் தாங்க, நல்லா ஒரிஜினல் கிளாத் தான். துணியோட அடர்த்தி தன்மை பார்த்தீங்கன்னா 350 cm திக்னஸ் வருங்கண்ணா. இதில் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணாதுங்க, உடனே பண்ணாது, ரொம்ப லேட் ஆகும். இது தண்ணி மேலே ஊற்றுனீங்கன்னா உடனே இறங்காதுங்கண்ணா. ஆனால் என்ன காரணம் கேட்டால் அடர்த்தி தன்மை துணியோட திக்னஸ் அதிகம், துணி எழுத்தாலும் கிளியாதுங்க. நல்லா ஹெவியான கிளாத் தாங்கண்ணா. இந்த கிளாத் வச்சு தான் பெட் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க கஸ்டமருக்கு. நீங்கள் தரமாகவும் தரீங்க, ரேட் வந்து எந்த அளவுக்கு நேரடியாக வந்து வாடிக்கையாளர் இவ்வளோ வாடிக்கையாளர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படி ரேட்லாம் கொடுக்குறீங்க? ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மியாக நாமளே உற்பத்தி பண்ணுறதுனால ரேட் ரொம்ப கம்மியானதான் கொடுத்துட்டுருக்குங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார் ஹாஸ்டல் பெட் ரோலிங் பெட் எடுத்திங்கன்னா வெறும் 2700 ரூபாங்கண்ணா. ஒரு பெட்டு ஒரு தலகாணி 5 கிலோ வெயிட் வருங்க. பட் டெலிவரி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேங்கண்ணா, 2700 ரூபா வருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3-6 கேளுங்கண்ணா. அகலம் 3 அடி வரும், நீளம் 6 அடி வருங்கண்ணா, திக்னஸ் 6 இன்ச் திக்னஸ் வருங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா வருங்கண்ணா. இந்த பெட்டு ஒரு 4500 ரூபா வருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 அடிங்க, அகலம் 4 அடி, நீளம் 6 கிலோ அடிங்க. அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா ஒரே நீளம் தான், நல்லதுக்கும் ஒரே நீளம் தான். அகலம் மட்டும் பாருங்கண்ணா, இது 4 அடி வருங்கண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500 ரூபா வருங்கண்ணா. தலகாணி சேர்த்து 18 கிலோ வெயிட் வருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 அடிங்க, 5-6 கிலோங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 24 கிலோ வெயிட் வரும். 3 பில்லோ கம்பளி மண்டபம் வந்துடுங்க. பெட்டு வாங்கினா பெரிய பெட்டுக்கு 3 வரும், சின்னதுக்கு 2 வருங்கண்ணா, சிங்கிள் காட்டுக்கு 1 பில்லோ வரும். இது வந்து வெயிட் வந்து 24 கிலோ வெயிட் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6-6 கிலோங்கண்ணா. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 to 33 கிலோ வெயிட் வரும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13500 ரூபா வருங்க நம்மகிட்ட. அது நம்ம ஃபேக்டரியில் எல்லாம் வெயிட்டு பார்த்தோம். ஆமாங்க, 32 to 33 கிலோ வெயிட் வருங்கண்ணா. ரேட்டு பார்த்தீங்கன்னா 13500 ரூபா வருங்கண்ணா. ஓகே, இப்போ கஸ்டமர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, வாங்கிட்டீங்கன்னா வெயிட் வரலன்னா நீங்கள் டைரெக்டாகவே சொல்லலாம், கமெண்ட்ஸில் கூட போடலாம், கண்டிப்பாக நம்ம லைவாகவே போட்டு காட்டணும். ஸோ இவங்களோட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க, ஒரிஜினலாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம சேனல்லே இலவ மஞ்சை பற்றி நாங்கள் முதல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போடுறோம், உங்கள் கடையை தான். ஸோ நம்ம நேயர்களுக்கு எதனா ஆஃபர் தரலாமா? நிறைய பேர் விவசாயிகள் அந்த மாதிரி தான் இருக்காங்க, எதனா ஒரு ஆஃபராக பண்ணி கொடுப்பீங்களா? நம்ம சேனல் பார்த்துட்டு கால் பண்ணாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம பார்த்து இது வரைக்கும் எந்த சேனலுமே ஆஃபர் ஒரு சேனல் கொடுத்ததே இல்லைங்கண்ணா. நம்ம என்ன ஆஃபருக்கு பதிலாக குவாலிட்டி தெளிவாக பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டதால நம்ம ஆஃபர் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் கவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் நீ வீடியோ போட என்றைக்கு பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு கவரும் தலகாணி கவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. சரி, பண்ணி கொடுங்க. நீங்கள் கேட்டதுக்காக ஆஃபர் மட்டும் நம்ம பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் பண்ணித்தரேங்கண்ணா. 360 நாளும் டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன். ஒரு சிலம் கிராமத்தில் இருப்பாங்க, அவங்களுக்குமே கொடுப்பீங்க? கண்டிப்பாக நான் தமிழ்நாட்டுக்கு எங்கே இருந்தாலுமே நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேண்ணா. எவ்வளோ பணம் செலவானாலும் நான் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். அதேமாதிரி கவர் மட்டும் ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் தான் நான் ஃப்ரீயாக பண்ணி தரேங்க.
மூணு மாதத்துக்கு மட்டும் சரி பண்ணி கொடுத்துறேங்கண்ணா. சம்மர் சீசன் முடியிற வரைக்கும் பண்ணி கொடுத்துறேங்க. போட்டுறேன் அவங்க ஒரு வேலையா இருக்கிறப்ப நீங்க கால் பண்றப்ப இன்கேஸ் எடுக்கலன்னா திரும்ப கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சொல்லிட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணி போடுறோம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எவ்வளோ நேரத்தில் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ணிவிட்டு கம்பல்சரி நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேங்கண்ணா. ஒரு 24 hours கொடுத்துட்றேங்க நான். அவர் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தா 4 to 5 hours டெலிவரி பண்ணி கொடுத்துறேங்கண்ணா. ஓகேண்ணா. 4 நாள் 5 நாளில் உள்ள வீட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன் பிட்டுங்க. சரிங்கண்ணா. நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் மேல் மேலே வளரணும்னு சொல்லிட்டு என் சேனல் சார்பாக வாழ்த்துறோம். ஏன்னா யூடியூப்பை நம்பி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இப்போயும் நிறைய வளர்ந்துருக்கீங்க. ஸோ பட்டித்தொட்டியக்கும் உங்களோட வீடியோ வந்து நிறைய ரீச் ஆகிருக்கு. ஸோ வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். நன்றிங்கண்ணா. வணக்கம்.